என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொன்னாங்க. ஒரு தடவை ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் அவங்களுக்கும் ஒரு சின்ன சண்டையா போச்சு, வாய் தகராறு ஆயிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மீது தவறு இருப்பதாக உணர்ந்து ஹஜ்ரத் உமர்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு கோபத்தில் மன்னிக்க முடியாதுன்ட்டாங்க. இந்த வழக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தபோது ஹஜ்ரத் உமரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தோழர் அபூபக்கருடைய விஷயத்தில் யாரும் என்னை சங்கடப்படுத்தாதீர்கள். அபூபக்கர் யார் தெரியுமா? எல்லாரும் என்னை பொய்யாக்கிய நேரத்தில் என்னை கொண்டு அவர் ஈமான் கொண்டார். எல்லோரும் என்னை கைவிட்ட நேரத்தில் தனது செல்வத்தால் என்னை ஆதரித்தார். எல்லாம் என்னை விட்டும் தூரமாக இருந்த நேரத்தில் எனக்கு பக்கத்தில் இருந்தவர். அந்த நேரம் எல்லா நேரத்திலையும் சரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசாமல் இருக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த நட்பு, நண்பர்களுடனான உறவு, அதையெல்லாம் நம்ம யார் நினைச்சு பார்க்குறோம்? சின்ன 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 விஷயங்களுக்காண்டி சண்டை போட்டுக்கிட்டு நண்பர்களை பகைவர்களாக நினைக்கிறது, நண்பர்களை பற்றி கேவலமாக பேசுறது இல்லையா? இன்றைக்கு நட்புலாம் நயவஞ்சகத்தனமாக தான் இருக்குது. நட்பு நயவஞ்சகத்தனம். சில வருத்தங்கள் வரத்தான் செய்யும், சின்ன சின்ன வருத்தங்கள் வரும். ஆனால் எந்த காலத்திலும் தன்னுடைய நட்பையோ நண்பரையோ விட்டு கொடுக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு வாழ்க்கையும் அதுதான். எந்த நேரத்திலும் தன்னுடைய நட்பையும் சரி நண்பர்களையும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஏன் அவ்வளவு அன்பு வச்சாங்க? மற்ற எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தும் கூட ஏன் அன்பு வச்சாங்க? ஹதீஜா அவர்களுடனான நட்பு என்பது வெறும் கணவன் மனைவிங்கிறது மட்டுமல்ல, ஒரு சிறந்த பெருமானாருடைய தோழியாக இருந்தாங்க. எல்லா நிலைகளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தாங்க. எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. ஒரு பயணம் முடிந்து அன்னைமா ஹைபர் போர், ஹுனைன் போர் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வருகிற வழியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்கிறாங்க, ஒரு வயசான கிழவி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிழவியை அவ்வளோ தூரம் விசாரிக்கிறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பிரிந்து போய், நான் மதீனா போன பிறகு நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க என்று அவ்வளோ அளவலாவி விசாரிக்கிறாங்க, திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நலமாக இருக்கிறோம் யார சொல்லலான்னு சொல்லி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யார் இந்த பெண்மணி? இந்த பெண்ணிடத்தில் இந்த அளவுக்கு